வணக்கம் நண்பர்களே, கிங் வித் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கேன். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. கால்நடை தீவனத்தில் உள்ள பெரும் சத்துக்கள் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் முந்தைய வீடியோவில். இந்த காணொலியில் அந்த சத்துக்கள்லாம் எப்படி செரிமானம் செய்யப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இதுக்கு பின்னால் நம்ம பேச போகிறதெல்லாம் நமக்கு புரியும். அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க, இது ரொம்ப முக்கியம் கூட. சென்ற காணொலியை பார்க்காதவங்க வசதிக்காக அதில் லிங்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு அதை பாருங்கள். சரி, நம்மளால் ஜீரணம் பண்ண முடியாத விவசாய கழிவுகள்லாம் கால்நடைகள் சாப்பிட்டு அது வந்து பாலாவும் இறைச்சியாகவும் கொடுக்குது. அதனால் மட்டும் எப்படி செய்ய முடியுது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆடு மாடுங்கள்லாம் நம்ம வந்து அசைப்போடும் பிராணின்னு சொல்லுவோம். அதுங்களை நீங்கள் கவனிச்சிங்கனாக்க அதுங்களுக்கு நம்ம தீவனம் போட்டாவளோ இல்லை மேய்ச்சலுக்குங்களோ என்ன பண்ணுன்னா முதல்ல அவசர அவசரமாக மேய்ஞ்சி எல்லாத்தையும் உள்ளே வயிற்று கொண்டு போயிடும். அதை வந்து உடனே அசைப்போட்டு மென்று சாப்பிடாது. இந்த அசைப்போடும் விலங்குகளை பார்த்தீங்கன்னாக்க அதுங்களுக்கு வந்து நான்கு இறப்புகள் இருக்குது. நமக்கெல்லாம் ஒரு இறப்பு இருக்குது, அதுங்களுக்கு நான்கு இறப்பு இருக்குது. அந்த முதல் இறப்பு பேர் வந்து ரூமன்னு சொல்லுவோம். அது வந்து இடது பக்கம் அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த முதல் வயிற்றில் அது அவசர அவசரமாக சாப்பிட்ற தீவனங்கள்லாம் போய் சேர்ந்து வச்சுக்குது. அந்த ஆடோ மாடோ வயிறு இறப்ப சாப்பிட்ட பாட்டு என்ன பண்ணுது, போய் மெதுவாக ஒரு இடத்துல நிழலில் படுத்து உட்காந்து மறுபடியும் அசை போடுது. இந்த அசை போடுறப்ப என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே இது சாப்பிட்டு வயிற்று முதல் வயிற்றுக்குள்ளே போன அந்த உணவை வந்து மறுபடியும் அது வாய்க்கு கொண்டு வந்து அதை மென்று அசை போட்டு நல்லா மறுபடியும் அது வயிற்றுக்கு அனுப்புது. அதனால தான் நம்ம அசை அதை வந்து அசை போடும் விலங்குகள்னு சொல்கிறோம். ஆனால் நாம் நாய் பூனை மற்ற இதர விலங்குகள் அசைப்படாத விலங்குகள் என்ன பண்ணோம், அது பாட்டு உணவை மெதுவாக சாப்பிட்டு ஜீரணம் பண்ணும். நமக்கெல்லாம் ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வயிறு தான் இருக்குது. அதனால அதாவது சிம்பிள் ஸ்டமக்னு சொல்லுவாங்க. நாம் சாப்பிட்ற உணவு வந்து வயிற்றில் போய் வயிற்றில் சொல்கிற அமிலங்களாலையும் நொதிகள்னு சொல்லப்படுங்கிற என்சைம்னாலையும் அந்த உணவுகளில் இருக்கிற கார்போஹைட்ரேட் புரதம் ஃபைபருங்கிற சத்துக்கள் வந்து ஜீரணம் செய்யப்படுது. அதுதான் இந்த நம்ம சிம்பிள் ஸ்டமக்னு சொல்லக்கூடிய ஒரு வயிறு உள்ள விலங்குகள் கால்நடைகளில் வந்து ஜீரணம் செய்கிற முடிய முறை. ஆனால் அசைப்போடும் விலங்குகளான ஆடு மாடு அதெல்லாம் வந்து நம்மளால் ஜீரணம் பண்ண முடியாத இலை தலை வைக்கோல் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சாப்பிட்டு ஜீரணம் பண்ணுது. அதனால் மட்டும் எப்படி முடியுது? அதனால் எப்படி முடியுதுன்னாக்க அந்த ஆடு மாடுடைய முதல் வயிறு பற்றி சொன்னோம்ல, அந்த முதல் வயிற்றில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த கால்நடை அசை போட்டு அது வயிற்றுக்கு மறுபடியும் வந்த தீவனத்தில் அந்த நுண்ணுயிர்களை வந்து ஆக்ட் பண்ணி அந்த அந்த தீவனத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் புரதம் மற்றும் ஃபைபருன்னு சொல்லக்கூடிய எல்லா சத்துக்களையும் தனித்தனியாக பிரித்து அந்த சத்துக்களை தானும் எடுத்துக்கிட்டு அந்த சத்துக்களை பிரித்து மற்ற அந்த கால்நடைகளுக்கும் சத்தாக கொடுக்குது. அதனால தான் அதனால் ஜீரணம் பண்ண முடியுது. மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஆடு மாடுடைய முதல் வயிற்றில் இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களால தான் இந்த தீவனத்தில் இருக்கிற சத்துக்களை வந்து உடைச்சி சிதைச்சி அது வந்து தனித்தனியாக சத்துக்களாக பண்ணி அதுவும் எடுத்துக்குது. அந்த கால்நடைகளும் அந்த சத்துக்களை எடுத்துக்கக்கூடிய வகையில் அது பண்ணிடுது. அதனால தான் அதனால் ஜீரணம் பண்ண முடியுது. அந்த நுண்ணுயிர்கள் அந்த வயிற்றில் எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாலோ இல்லை அந்த நுண்ணுயிர்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்துல இறந்து போச்சுனாவோ அந்த கால்நடை சாப்பிட்ட உணவு வந்து செரிக்க இல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு அஜீரணக் கோளாறு ஏற்பட்டுடுது. அந்த நுண்ணுயிர்கள் வந்து அந்த ரூமன் சொல்லக்கூடிய முதல் வயிற்றில் வந்து பெருகி வளர்ந்து வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கார அமில தன்மையுடைய சூழ்நிலை தேவைப்படுது. அந்த குறிப்பிட்ட கார அமில தன்மையுள்ள நிலையில தான் வந்து அதனால் உயிர் வாழ முடியும். அந்த கார அமில தன்மையில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டுச்சுனாக்க அதுவால உயிர் வாழ முடியாது. அந்த கார அமில தன்மை எப்போ மாறும்னாக்க நாம் கொடுக்கக்கூடிய உணவு முறையினால அந்த கார அமில தன்மை வயிற்றிலிருந்து மாறலாம். அப்படி ஒரு மாறும் பட்சத்தில் மாடுகளுக்கு அஜீரணம் ஏற்படும். அந்த அஜீரணம் எதனாலனா அந்த உணவை ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் இல்லாததுனால தான் அந்த அஜீரணம் ஏற்படுது. ஆடு மாடுங்கள்லாம் தான் சாப்பிட்ற தீவனத்தை எப்படி ஜீரணம் செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த தீவனத்துடைய தன்மை எப்படி அந்த முதலீட்டில் இருக்கிற அந்த கோடிக்கணக்கான கிருமி நுண்ணுயிர்களை வந்து பாதிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த அடிப்படையில் இந்த கால்நடைகளுக்குரியான தீவன மேலாண்மையை நாம் எப்படி செய்யணுங்கிறத இன்னொட்டி பின்னால் ஒவ்வொன்றும் நாம் பார்க்கலாம்.